மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீம் ஃபேஸ் பேக் வீடியோ. இந்த சம்மர் சீசனில் நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ், அப்புறம் ஹீட்டில் வந்து நெத்தியில் வந்து குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கும். ஸோ அதுவுமே வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதோட யூஸ் என்ன அப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நீம் ஃபேஸ் பேக்னால் நம்ம போயிட்டு நான் மேலே போய் பறிக்கிறத வந்து நான் அப்படியே வந்து ஷூட் பண்ணிட்டேன். நான் ஒரு 10 கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கும் என் சிஸ்டருக்கும் சேர்த்து. அதனால் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் இதை வந்து அரைக்கணும். அதுக்கு நான் இருக்கிற எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். நீம் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கடலைமாவு. கடலைமாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பால் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுறேன். இல்லை இப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேப்பிலை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எனக்கு ரெடி ஆகிடுச்சு ஃபேஸ் பேக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அப்படியே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபேஸ் பேக் எடுத்து நான் போடுறேன். இப்போ வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். நெக்கும் வந்து நம்ம சேர்த்து அப்ளை பண்ணிக்கணும். நான் வீடியோனால நெக்கில் அப்ளை பண்ணல. வீக்லி வந்து 2x வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட் ரிசல்ட்டே இருக்கும். ஒரு 1 week ட்ரை பண்ணி பார்த்தாலே அது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். சம்மர் சீசனில் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே கொஞ்சம் நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பேக் போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் ஹீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நெத்திலெல்லாம் பொறி பொறியாக வரும். அதுதான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா காஞ்சிச்சு. எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலே 10-15 மினிட்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு எடுத்துக்கும். இப்போ வந்துட்டு நான் ஃபேஸை போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸை வந்து சும்மா நார்மலாக வாஷ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப இருந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. வீக்லி 2x வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இன்னஸ்ப்ரேயோட ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 ட்ராப்ஸ் எடுக்கிறேன். அப்பர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதும் நான் தெரிஞ்சுப்பேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இனி வர வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.